இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் கேஸ்ட்ரைட்டிஸ் காத்துனால வரக்கூடிய ஒரு இஷ்யூ சோ உடம்புக்குள்ள காத்து அதிகமாகும் போதோ இல்ல கம்மியாகும் போதோ வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது இதுக்கு முக்கியமான ரீசன் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் நைட் சரியா தூங்கலனா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்கோம்னா திங்கிங்கில் ரொம்ப வேலை இருக்குது அண்டு ஃபுட்டு ரொம்ப ட்ரையாக சாப்பிட்றதுனால ரொம்ப சீக்கிரம் வரும் நெஞ்சு வலி வந்துடும் சொல்லுவாங்க நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கு தப்பாக நினச்சிப்பாங்க அதை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு பயமே வந்துடும் அப்புறம் ஒரு ஏப்பம் வந்தோடனே சரியாக போயிடும் ஆக்சுவலி அதெல்லாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் மேலேயோ கீழேயோ போக முடியாமல் கேஸ் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால தான் நமக்கு அந்த செஸ்ட் ஹெவினஸ்ஸு வயிறு ப்ளோட் ஆகி இடுப்பு வலிக்கிறது இதெல்லாம் வருது தொப்பை நிறைய பேருக்கு சொல்லுவோம் நம்ம வந்து ஃபேட்னால வந்திருக்குன்னு நினச்சிட்ருப்போம் ஃபேட் எஸ் அஃப்கோர்ஸ் ஃபேட் இருக்குது பட் அதையும் மீறி கேஸ்ட்ரைட்டஸ்னால வயிறு ப்ளோட்டிங் கண்டிப்பாக வர செய்யும் அந்த வயிறு ப்ளோட்டிங் தொப்பை மாதிரி இருக்காது பெயின்ஃபுல்லாக இருக்கும் இடுப்பு வலி வரும் இப்போ சீரகம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி எப்போவுமே குடிச்சிட்டு வரவங்களுக்கு எனி வைஸ் ஏப்பம் வரல இல்லை கேஸ் போல இல்லை வயிறு ப்ளோட்டடாக இருக்குது இந்த மாதிரி எனி இஷ்யூஸ் சொன்னாலுமே வந்துட்டு சீரக தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 பெட்டர் ஏப்பம் வர வர இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க ஏப்பம் வரதுக்காக எதையோ ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டு ஏப்பம் வர வச்சுப்பாங்க அதுவும் ஜஸ்ட்டு உங்களோட சிம்டம் சப்ரஸ் தான் பண்ணுது அதை தாண்டி அதனால ஒரு பெரிய பெனிஃபிட் நடக்கலை இப்போது அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ் வர வந்து கேஸ்ட்ரிக் எனக்கு நான் எதுவுமே சாப்பிடல பட் கேஸ்ட்ரிக்காக இருக்குது அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு என்ன மேம் மெயினான ரீசனாக இருக்கும் ஓகே அதுக்கு முன்னாடி கேஸ்ட்ரைட்டிஸ் இதை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்குது ஒரு சிலர் வந்து எனக்கு ரொம்ப கேஸாக இருக்குது அப்படின்னாங்கன்னா அவங்க ஃப்ளேட்டர் சொல்லுவாங்க காற்று வெளியேறதை பற்றி பேசுவாங்க ஒரு சிலர் ரொம்ப கேஸாக இருக்குது அப்படின்னா வயிறு ப்ளோட்டாக இருக்கிறதை பற்றி பேசுவாங்க ஒரு சிலர் ரொம்ப கேஸாக இருக்குன்னா நிறைய ஏப்பம் வர்றதை பற்றி பேசுவாங்க ஸோ இது எல்லாமே கேஸ்ட்ரைட்டிஸோட ஒரு ஒரு சிம்டம் தான் ஸோ ஸ்பெசிஃபிக்காக டாக்டர்கிட்ட மீட் பண்ணும்போது எனக்கு கேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்துறதை தவிர என்ன மூலமா வெளியேறுது இல்லை வெளியே வராமல் ஒரு சிலருக்கு ரொம்ப மூச்சு அடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் வயிறு ரொம்ப ப்ளோட்டடாக இருக்கும் பிகாஸ் கேஸ் வெளியேறாததுனால இருக்கும் ஸோ இதெல்லாம் ரீசன்ஸாக இருக்கலாம் ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பாடியோட கனெக்ட் பண்ணால் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ரொம்ப ஈஸி ட்ரீட் பண்ணுறது ஏன்னா உடம்புனாலே வாதம் பித்தம் கபம் காற்று தான் பேஸ் பண்ணி காற்று நெருப்பு தண்ணி பேஸ் பண்ணி தான் இருக்குது கேஸ்ட்ரைட்டிஸ் காற்றுனால வரக்கூடிய ஒரு இஷ்யூ ஏன்னா கேஸ் காற்று ஸோ உடம்புக்குள்ளே காற்று அதிகமாகும் போதோ இல்லை கம்மியாகும் போதோ வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் இன்ஃப்ளமேஷன்னா புண்ணு வந்து லைட்டாக ஆறுன இடம் வாட் எவர் இன்ஃப்ளமேஷன்னா புண்ணாக இருக்கிறது ரெட்டாக இருக்கிறது இதெல்லாம் தான் இன்ஃப்ளமேஷன் நார்மலாக இருக்கிற இடம் கிடையாது அதுதான் ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ்னால் இந்த ட்ராக்ட் ஃபுல்லாக கூட இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து புண்ணு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை தான் கேஸ்ட்ரைட்டிஸ் ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் நைட்டு சரியாக தூங்கலைன்னா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்கோம்னா நைட்டெல்லாம் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் திங்கிங்கில் ரொம்ப வேலை இருக்குது அண்டு ஃபுட்டு ரொம்ப ட்ரையாக சாப்பிட்றது சிப்ஸு பேக்டு ஃபுட்டு ப்ரெட்டு ஜங்கில் கூட ஓரளவுக்கு மாய்ஸ்டாக இருக்கிறது பரவாயில்ல இந்த மாதிரி ஐ மீன் அதுக்கு நான் ஜங்க் சப்போர்ட் பண்ணவே இல்லை அதனால கூட இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வராது பட் ரொம்ப ட்ரையாக எடுத்துக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வரும் அண்ட் நிறைய ஆசிட் இன்டேக்னால் லிக்கர் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது எப்போ ஆல்கோஹால் எடுத்துக்கிறோன்னு தெரியாமல் அண்ட் சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா இந்த குழப்பம்லாம் இருக்குது இப்படி வித் ஃபுட்டு ஆல்கஹால் எடுக்கிறதுக்கு நல்ல நேரம் ஆனால் ஆல்கஹால் எல்லாருக்கும் எடுக்கிறதுக்கு சரியான விஷயமானு ஐம் நாட் அட்வொகேட்டிங் ஆல்கஹாலிசம் இயர் அது நல்லது கெட்டதெல்லாம் இங்கே ஐம் நாட் சேயிங் இட் பட் ஹெல்த்தை கண்டிப்பாக கெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஏன்னா இட் இஸ் அப்சல்யூட் ஆசிட் ஆசிட்னால ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது நீங்கள் யாராவது ஒரு 10 பேர் ரேண்டமாக கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன் அட்லீஸ்ட் 9 பேர் எனக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் 9 பேர் ஏன்னா நம்ம குக்கர் ஃபுட்டு அண்ட் சரியாக சமைக்காத ஃபுட்டு பாதி வெந்து பாதி வேகாமல் இருக்க சாப்பாடு ஜங்க்கு அண்ட் ட்ராவல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றது உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம டைம் அதுக்கு கொடுக்கறதே இல்லை மேக்ஸிமம் நைட் அவேக்கனிங்ஸில் இருக்கும் மொபைல் நோண்டிகிட்டே இருக்கும் நைட்டெல்லாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உடம்புக்குள்ளே இருக்க கேஸை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஃபார் கேஸ்ட்ரைட்டிஸ் இப்போது கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது உடனடியாக வந்து சில வீட்டு வைத்தியங்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ என்ன ஆச்சுன்னா இப்போது கேஸ்ட்ரைட்டிஸ் வருதுன்னா என்ன ஆகுது காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது நெருப்பு இருக்குது நெருப்பு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும் அதாவது நம்மளோட டைஜஸ்டிவ் ஃபயர் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும் அந்த டிஸ்டர்பன்ஸில் ஒரு சிலருக்கு டைஜஸ்டிவ் ஃபயர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும்
அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அசிடிக்காக இருக்கும். அசிடிக் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி வந்து இங்கெல்லாம் எதுகளிச்சு வரும். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் ஏப்பம் வரும். ஏப்பத்தில் ஒரு மாதிரி காரமான ஏப்பம், புளிப்பான ஏப்பம்லாம் சொல்லுவாங்க. மேலே வந்து இந்த ட்ராக்ட் ஃபுல்லாக எரியும், தொண்டை வலின்னு வருவாங்க. தொண்டை வலிக்குது, ரொம்ப நாளாக கோல்டாக இருக்குது, தொண்டை பெயின் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தொண்டை பெயினா என்ன ப்ராப்ளம், ஏதோ கோல்டாக கூட சாப்பிடல நான் இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு ஏன் வருதுனே தெரில, நான் கோல்டாக எதுவுமே சாப்பிடல டாக்டர்னு. ஃபுட்டை பார்த்தோன்னா தெரியும், பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கவே மாட்டாங்க, சீரகம் சேர்த்துருக்கவே மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ட்ரையான ஃபுட்டாக சாப்பிட்ருப்பாங்க, நைட் தூங்கியிருக்க மாட்டாங்க, எண்ணெய் நல்லதே கிடையாதுன்னு சேர்த்துக்கவே மாட்டாங்க. அண்ட் ஆசிட் வேறு இருக்கும் போது எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணாலும் பிரச்சனை தான். ஸோ பாடிக்கு பாடி இது டிஃபர் ஆகும். சுடுதண்ணி, பட்டர் மில்க் இந்த மாதிரியெல்லாம் எடுப்பாங்க. ஸோ சுடுதண்ணி குடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த ஆசிடிக் ப்ராப்ளம் ரொம்ப திக்காக ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக அந்த ஆசிட் செக்ரேஷன்ஸ் வரும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் குறையும். பட் ஜென்ரலாக பண்ணணும்னா பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் சீரகம் தான். சீர் அகம் அப்படின்னா அகத்தை சீராக வச்சுக்கும், இன்டர்னலி க்ளீனாக வச்சுக்கும், ரொம்ப சீராக நீட்டாக வச்சுக்கோன்றது தான் அதோடய பேர் சீரகம். ஸோ சீரகம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி எப்போவுமே குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு எனி வைஸ் ஏப்பம் வரல, இல்லை கேஸ் போல, காற்று வெளியேறலை, இல்லை வயிறு ப்ளோட்டடாக இருக்குது, இந்த மாதிரி எனி இஷ்யூஸ் சொன்னாலுமே வந்துட்டு சீரக தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 பெட்டர். சீரக தண்ணி வில் ஹெல்ப், ஆனால் அது மட்டும்தான் சொல்யூஷன் கிடையாது. ஸோ கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் டயட்டை மாற்ற வேண்டி வரும். இப்போது இந்த கேஸ்ட்ரிக்ஸ் இருக்கும்போது வந்து இந்தந்த ஃபுட்டெல்லாம் தவிர்த்துடணும் அப்படின்னு சொல்லணும்னா எதெல்லாம் தவிர்க்க வேண்டும்? ஏன்னா உளுந்து அவாய்ட் பண்ண சொல்லுவேன். உளுந்துனா இட்லி தோசை இதெல்லாம் நிறுத்த வேண்டி வரலாம். உளுந்து, உருளைக்கிழங்கு கண்டிப்பாக நிறுத்தணும். கத்திரிக்காய், தயிர், காலிஃப்ளவர், கேபேஜ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக நிறுத்தியே ஆகணும். அண்ட் ஜங்க்கு ட்ரையாக சாப்பிட்றத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ரைஸ் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப மேலோட்டமாக சாம்பார் ஊற்றிப்பாங்க, ரொம்ப ரொம்ப ட்ரையாக எடுத்துப்பாங்க, சிப்ஸ் வச்சு சாப்பிடுவாங்க, மிக்சர் வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப ட்ரையாக உள்ளே போனால் தான் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது வெறும் ஹேபிட் தான். ஹேபிட்டை ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாம். யூ ஆர் ஜஸ்ட் 28 டேஸ் அவே ஃப்ரம் ஹேபிட்னு ஒரு சேயிங் கூட இருக்குது. 28 நாள் ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் அதை நம்ம பழகிக்கலாம். அதனால் இந்த ஹேபிட்டை டீஹேபிட் பண்ணுறதுக்காக வேறு வழி கிடையாது. நிறைய சாம்பார், வயிறுக்குள்ளே அந்த கேஸ்ட்ரிக் ஃபீல் இருக்குது, வயிறு ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணும்போதே கூட நிறைய சாம்பார் போட்டு, அதுவும் குக்கர் சாம்பார் கிடையாது, ஓப்பன் குக்கிங்கில் பண்ண சாம்பார், பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ அந்த மாதிரி சாம்பார் எடுத்துக்கிது. ஏன்னா அதில் பூண்டு பெருங்காயம்லாம் போடுவோம், சாம்பாரில் நிறைய சீரகம் போட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாசிப்பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு. ஏன்னா பாசிப்பருப்பு கொஞ்சம் ஈஸி டு டைஜஸ்ட் அண்ட் ஆல்சோ நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்குது அதில். ஸோ ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் நல்ல ஹெல்த்தும் கிடச்சிரும். அண்ட் ஹெவியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் எதை யூஸ் பண்ணாலும் மஞ்சள், பெருங்காயம், சீரகம் நிறைய சேர்த்து சாப்பிட்றது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும்போது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். மஞ்சள், பெருங்காயம், சீரகம் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கேஸ்ட்ரைட்டிஸ் சமயத்தில். ஒரு பக்கம் கேஸ்ட்ரிக்ஸ் வந்துச்சா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு, இப்போது எத்தனை நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும், இல்லை இது வந்து லைஃப் லாங் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு பயமும் வரும். ஸோ இதை எப்படி மேம் ஃபாலோ பண்ணுறேன்? எஸ்சி, ஒரு விஷயம், யூஸ்வலி இப்போ நம்ம சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே மாட்டோம். இந்த சிம்டம் போகிற வரைக்கும் தான் இந்த டயட்டு கிடையாது. எந்த டயட் நமக்கு ஒத்துக்குதோ அந்த டயட் நமக்கு நல்ல டயட். பாடி சொல்லிகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில், ஏப்பம் வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஏப்பம் வந்து, ஏப்பம் வர வர இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏப்பம் வரதுக்காக எதையோ ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டு ஏப்பம் வர வச்சுப்பாங்க. வாண்டடாக லைக் நிறைய ப்ராடக்ட்ஸ் அதுக்கு விற்கிறாங்க, ஏப்பம் வரத்துக்கும் ஜீர்ணமாகறதுக்கும் லைக் அவைலபிள், ஜஸ்ட் லைக் தட் இந்த மார்க்கெட் கிடைக்குது. போய் காசு கொடுத்து 2-3 ரூபாய் ஐட்டம் வாங்கி தண்ணியில் கலந்து குடிச்சிக்கிறாங்க, சம்ஹவ் ஃப்ரீ கேஸ்ட்ரைட்டிஸ் போயிடுச்சு. அண்ட் ஆன்டாசிட்ஸ் ரொம்ப காமனான விஷயமாக, மெடிக்கல் ஷாப் தான் போகணும், ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் கிடைக்குது. அதுவும் ஜஸ்ட்டு உங்களோட சிம்டம்மை சப்ரஸ் தான் பண்ணுது, அதை தாண்டி அதனால் ஒரு பெரிய பெனிஃபிட் நடக்கலை. ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு உடனடியாக அதை சப்ரஸ் பண்ணி ஆகணுன்ற விஷயத்தை தவிர்த்துட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் டயட்டு முக்கியமாக சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா, சீரகம், பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்கனாலே போதும். பெருங்காயம் நம்ம யூஸ்வலி குக்கரில் வச்சா யூஸ் பண்ணுவோம், அண்ட் பூண்டு வந்து குக்கரில் வைக்கிறோம் அதனால பூண்டு போட்டுக்கலாம் போதும்னு நினைப்போம். என்ன தான் பூண்டு போட்டாலும் பெருங்காயம் போட்டாலும் குக்கரில் வச்சு பண்ணும்போது கேஸ்ட்ரைட்டிஸ் நமக்கு அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தொப்பை நிறைய பேருக்கு சொல்லுவோம், நம்ம வந்து ஃபேட்னால வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஃபேட், எஸ் அஃப்கோர்ஸ் ஃபேட் இருக்குது, பட் அதையும் மீறி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மார்னிங் டாய்லெட்லாம் போயிட்டு வந்த பிறகு என் வயிறு ஃப்ளாட்டாக இருக்குன்னுவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க, இல்லை சாப்பிடாமல் இருப்பாங்க. ஈவினிங் கொஞ்சம் நேரம் பசிச்சிருக்கும், பட் ஏதோ ஒரு வேலை சாப்பிடாமல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு ப்ளோட் ஆகிருக்கும்.
ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ்னால வயிறு ப்ளோட்டிங் கண்டிப்பாக வர செய்யும். அந்த வயிறு ப்ளோட்டிங் தொப்ப மாதிரி இருக்காது, பெயின்ஃபுல்லாக இருக்கும், இடுப்பு வலி வரும். நிறைய பேருக்கு இடுப்பு ரொம்ப வலிக்கும் அந்த கேஸ்ட்ரிக் டைம், அந்த அட்டாக் டைமில் மட்டும் நெஞ்சு வலி வந்துடும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஹார்ட் அட்டாக்கு தப்பாக நினச்சிப்பாங்க, அது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு பயமே வந்துடும், அப்புறம் ஒரு ஏப்பம் வந்தாலே சரியாக போயிடும். ஆக்சுவலி அதெல்லாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். அவ்வளோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நமக்கு கேஸுக்கு, மேலேயோ கீழேயோ போக முடியாமல் கேஸ் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால தான் நமக்கு அந்த செஸ்ட்டு ஹெவினஸ்ஸு, வயிறு ப்ளோட் ஆகி இடுப்பு வலிக்கிறது இதெல்லாம் வருது. இந்த மாதிரி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு சீரகத்தை சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டா போதும், 5-10 மினிட்ஸ்க்குள்ளே கிளியர் ஆகிடும். 5-10 மினிட்ஸ்க்குள்ளே ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு, ரொம்ப லைட்டாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதனால் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் நமக்கு பண்ணிக்கணும், பசிச்சா கண்டிப்பாக சாப்பிட்ருவேன், பசிக்கலைன்னா சாப்பிட மாட்டேன். இந்த ப்ராமிஸ் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஏன்னா பசிக்கும் போது கவனிக்காமல் ரொம்ப நேரம் விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆசிட் உள்ள செக்ரீட் ஆகுது. ஸோ அந்த ஆசிட்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகி அதுக்கான ஃபுட்டு இல்லாத போது உங்களோட ஃபுல் டம்மி உள்ள டம்மி லைனிங் எல்லாமும் வேஸ்ட்டாக போகுது. அது இல்லாமல் ஆசிட்டில் இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ் எல்லாம் கேஸ்ட்ரைட்டிஸாக வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக எஃபெக்ட் ஆகுது, ஃபுல்லாக போயிடும். இங்கேருந்து அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, வாயிலெல்லாம் புண்ணு வர ஆரம்பிக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா. மவுத் அல்சர்ஸ்ன்னு நினச்சிட்ருப்போம், தேங்காய் சாப்பிடலாம், தேங்காய் பால் குடிக்கலாம்னு நினைப்போம். பட் தேங்காய் சாப்பிடுறது, தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது தான், ஆனால் அது மட்டும் மவுத் அல்சர்ஸை கிளியர் பண்ணால் மட்டும் போதாது, உள்ளுக்குள்ளே இருக்கிறத சரி பண்ணால் மவுத் அல்சர்ஸ் தானாக சரியாக போக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சும்மா ஒரு பர்சனல் ஒர்க்காக நம்ம வந்துட்டு நெட்டையோ இல்லை ஐ மீன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போதோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை தவிர்த்துட முடியும். பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் பேஸில் வந்து ஒர்க்கே வந்து சிஸ்டமில் இருக்குது தான், நிறைய பேர் வந்து சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டால் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் சாப்பாட்டில், இந்த ட்ரைனஸை பீட் பண்ணுறதுக்கு எண்ணெய் பெட்டர். நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது ரெண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாட்டில் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ பெட்டர். அண்டு முடிஞ்ச அளவுக்கு மாய்ஸ்டான ஃபுட்ஸை எடுத்துக்கணும், ட்ரை ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். முக்கியமாக சொல்கிறேன், சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு பாயிண்டில் சிஸ்டம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸான்னு தெரியல, பட் சம்ஹவ் ஈவினிங்க்கு மேலே ஒரு ஜங்க்குக்கு ஏதோ ஒரு கிரேவிங் வந்தது, போய் ஏதோ ஒரு ஜங்க் சாப்பிட்டுடுறாங்க. அந்த ஜங்கை எடுக்கும்போது தான் அங்கே தான் உள்ளே அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ட்ரைனஸ் ஆரம்பித்து ரொம்ப நேரமாக பசிச்சிருந்துருக்கும். அவ்வளோ நேரம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கவனிச்சிருக்க மாட்டாங்க, அவ்வளோ நேரம் கேப் விட்டது வேறு ஒரு கேஸ்ட்ரிக் ஃபார்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் போய் ஒரு பன்னு பர்கர் யோசிச்சு பாருங்கள், அது ட்ரையாக இருக்கும், அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக ஒன்றுமே இருக்காது, உள்ளே ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர், முடிஞ்ச அளவுக்கு இல்லை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட், ஏன்னா நமக்காக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்டு சாப்பாடு மேக்ஸிமம் சூடாக சாப்பிடலாம், தண்ணியும் சுடு தண்ணி ஆக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். அண்ட் ரெண்டாவது சாப்பாடு சாப்பிடும் போது கொஞ்சம் வார்மாக எடுத்துக்கிறது பெட்டர், ஹாட் பேக்ஸ் கொண்டு போகலாம். ஸோ ஹாட் பேக்ஸில் போட்டு வார்மாக வச்சு சாப்பிட முடியும்னா சாப்பிடலாம், சுடு தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது கவுண்ட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் எவ்ரிடே தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு, இவ்வளோ ஏசியில் ஒர்க் பண்ணுறோம், நைட் ஒர்க்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு காட்டனில் கீ டிப் பண்ணி ஏனல் ரூட்டில் வச்சுட்டு படுக்கலாம். ஏன்னா இதுக்கு கீழே தான் வாதத்தோட போர்ஷன், வயிறு டைஜஷன் பார்த்துக்கு கீழே தான் வாதத்தோட போர்ஷன். ஸோ வாதம் அதிகமாகுது, காற்று அதிகமாகுதுன்னா கீழே இருக்க போர்ஷன் தான் பயங்கரமாக ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ காட்டனில் கீ டிப் பண்ணி வார்மாக டிப் பண்ணி ஏனல் ரூட்டில் வச்சுட்டு படுக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். ஆஃபீஸ் போகும்போது கூட வச்சுட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். அப்படி பண்ணும்போது அந்த ஏசினால் வரக்கூடிய ட்ரைனஸ் இருக்குல்ல, வெளியும் ட்ரை உள்ளவும் ட்ரை, பாடி வில் சஃபர், அது எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு அவல் கிளிப்ஸ் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ரிங் தி பெல். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.